ஸோ இது அனிமல் கிராஸ். அனிமல் எல்லாம் இப்படி தான் கிராஸ் ஆகி போகும். அதுக்காக ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க பர் சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட 6 ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வீட்டையே காலி பண்ணுற அளவுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மொட்டை காட்டுக்குள்ளே வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். எப்பவுமே நம்ம வந்து பச்சை பசேன்னு நிறைய மரம் இருக்கிற காட்டில் தான் வந்து கேம்ப் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட பூமியில் வந்து கேம்ப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறப்பவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கமாக வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வாண்டேஜ் அப்படிங்கிற ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொலம்பிய ரிவர் இருக்குல்ல, அது வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து 1927 வந்து ஒரு ஹைவேக்காக இந்த வந்து பாலத்தை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து தண்ணியெல்லாம் அதிகமாக வரதுனால வந்து 1962 வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பில்ட் பண்ணி இதில் வந்து ஒரு வனப்பும் அப்படிங்கிற ஒரு டேமும் வந்து கூட கட்டியிருக்காங்க. ஸோ கொலம்பிய ரிவரில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி போயிட்டுருக்கனால இப்போ வந்து தண்ணி நிறைய தேங்கும்ல, அதனால் பழைய பாலமெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த ஒரு 2024லேருந்து 2027 வரைக்கும் வந்து ரோடு க்ளோஸில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம்ப் சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். போகிற வழி ஃபுல்லாக வந்து இப்படி தான் காடாக இருந்துச்சு. இந்த மாதிரி மொட்டை காட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்களேன். இதெல்லாமே ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வர தண்ணி தான். ஸோ இது வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது. கொலம்பிய ரிவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது. ஸோ நிறைய நம்ம இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து கொலம்பிய ரிவர் பக்கமேவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய கேம்ப் போகலாம் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய கேம்பிங் போகிறப்போ வந்து இந்த கொலம்பிய ரிவரை வந்து நம்ம டச் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமு, ஈவினிங் கூட சொல்ல முடியாது, நைட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 8:00 பக்கமாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிட்டுருக்கு. செம ஒரு வியூ, சன்செட் வியூ வந்து செமையாக இருந்துச்சு. அந்த தண்ணிக்கும் அதுக்கும் அந்த நீர் நின்று பார்க்குறப்ப செம ஒரு வியூ. டைம் பார்த்தீங்கன்னா 9:00 ஆயிடுச்சு. இப்போ தான் கேம்ப் சைட்டுக்கு பக்கமாக வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் வாட்டர் தெரியுது. அங்கே தான் பெரிய பெரிய மரமும் இருக்கு. ஏன்னா 3 மைல்ஸ் தான் இருக்கு. ஸோ 3 மைல்ஸ்னா அவ்வளோதான். கேம்ப் சைட் போயிட்டு பார்ப்போம். இருட்டு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். டென்ட்டை போட்டுற வேண்டியதான் போனேன். இங்கே தண்ணி பாத்தி பாத்தியே தண்ணி கட்டி இருக்காங்கப்பா. நிறைய வீடுகள்லாம் இருக்குப்பா. பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கு. கேம்ப் சைட் வந்துட்டோம். இங்கே செக்இன் பண்ணிட்டு போயிருந்தோம். சைட்டுக்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. வுட் ஃபயர்ஸ் நோ வுட் ஃபயர்ஸ் போட்டிருக்கானா பேன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வந்து கேம்ப் சைட் வந்துட்டோம். ஆனால் மணி தான் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. டார்க் ஆயிடுச்சு. ஸோ சட்டு போட்டு நம்ம சாமான் சட்டம் கீழே இறக்கி டென்ட்டை போட்டுருவோம். ஓகே மனசுக்குள்ள வச்சுட்டு பாடா படுறாரு இது சொல்றதுக்கு. அதான் மனசு விட்டு சொல்லிருக்கேன். இருட்டிருச்சுன்னா எப்படி வந்து டென்ட் போடணும்னா இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வரணும் லைட்டுக்கு. இவங்களுக்கு 2 சேர் எடுத்து கொடுத்துருங்க, உட்காந்துட்டு இருக்கட்டும். மடிச்சு மடிச்சு வச்சது அப்படி அவங்களோட இன்ஸ்டா டென்ட் அப்படியே எடுத்து வச்சு நீக்கிடுவாங்க. இன்ஸ்டன்ட் கட்டி அப்படியே விரிக்கிற மாதிரியே தானே இருக்கும். மடக்கி மடக்கி வச்சிருப்பான். அதுதான் கஷ்டம்.
பாக்ஸ் மேல உள்ளதான் அந்த கவர் வரும். இருடச்சல் கூட இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் வாடா. ஸ்ரீதர் மாமா அங்க இருக்க, அங்க வாடா. இங்க வாக்க கிட்ட வா. அத ஃப்ரண்ட் பா. இது ஃப்ரண்ட் கரெக்டா. ம். இப்ப மறுபடி தூக்கி இந்த பக்கத்துக்கு போணுமா? வரதா? நான் வட்டேன். ஆ குடுடா சிலு. ஃபேன் இருக்கு பாத்து. அப்படியே திரும்பி விடுவாங்க. ஆ சேக். ஆ. குடுமா. மேல மலை இழுத்துடுங்க, மேல மேல இழுத்துடுங்க. அப்ப நீ லாக் பண்ணலன்னு அர்த்தம். இது வந்து நார்மல் டென்ட். கண்ணுக்கு இது அடிச்சிருப்பது இந்த பக்கம் வாடா. அப்படி மேல மேல மாட்டி விடுறதா? ஒண்ணு விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது போட்டதுக்கு அப்புறம் கரெக்ட் ஆயிரும். அந்த இந்த இன்னொருத்தி எடுத்து மாட்டுப்பா. இப்போ அது புடிங்க. அந்த பக்கம் வெளிச்சம் வேணுமாப்பா? சரி போடுமாப்பா. சாப்பிடலாமா? சாப்பிட வரானங்களா? சாப்பிட வரானங்களா இல்ல அங்கேயே சாப்பிட்டுக்கறாங்களா? சாப்பிட வரானங்க. பால் பொங்கிட்டீங்களா? கிரில்லு மணி எத்தனை தெரியுமா? எத்தனை மணி? பதினொன்றரை மணிக்கு கிரில் ஓபன் பண்ணி சுடுறோம் சிக்கனை. ஓகே, ஸ்வாலி ஓபன் பண்ணி வச்சு. என்ன கேஸ்? இது வந்து ரெண்டு பாட்டு வாங்கிட்டு வந்துருக்கு. ஸோ ரெண்டு பாட்டு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து கஷ்டமே இல்லைன்னா எப்படி வரும்? கொடுமைக்கு வீடியோ எடுத்து பூச்சி கடிக்குது. சிங்கிள் பர்னர் இருக்கு இந்த பக்கம் வந்து. அடிக்க போது அவ்வளவுதான் எங்கால் பனிலோட
ரெண்டு பூச்சி வேற உள்ள போயிச்சு. பனியன் ப்ரோமோ சொல்லுங்க. அப்படியே ஆன் பண்ற மாதிரி இல்ல போச்சு. நெருப்பிட்டி கூட எடுத்துட்டு வரல. லைட் இல்ல மாட்டீங்க. கேப் வரும். ஆட்டோமேட்டிக் ஆனா அங்க படிங்க. ஆமா காத்துக்கு காத்துல அலையுது. இல்ல அதுக்கு அலையில அது இப்பதான் இதாகுது நினைக்கிறேன். நாளைக்கு காலையிலயே எல்லாம் சமையலும். ஆனா சாப்பிடறது என்னமோ கூழு. கம்முன்னு அப்படியே விட்டுருக்கலாம். கேஸ் இப்போதான் வருது. அவங்க கீழே இருந்து நெருப்பு வரும். அதுக்கு இது க்ளோஸ். ஆமா சைட்ல சைட்ல இல்ல 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 ஆனாகுது ஆனாகுது அது இந்த சைட்ல இருக்கு. கார்னர்ல இருக்கு. ஏன் போனா பாத்து கை தூக்கி போடுங்க. சரி சிக்கன்ல வந்து நம்ம நான் எண்ணெயும் போடல பட்டரும் போடல எதுவும். எண்ணெயும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பட்டரும் எடுத்துட்டு வந்திருக்கேனா. கொஞ்சம் போட்டு கிளறிக்கணும். ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே பண்ற மாதிரி எடுத்துட்டு. அப்போ ஓகே தான். அப்போ வெச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணிடலாம். அவ்வளவுதான். வெச்சு போடுறோம் ஒரு ரவுண்ட். சக்சஸ் பண்ணிட்டீங்க போலயே. பயங்கரமா மனமெல்லாம் சமய வருதுப்பா. ஒன்னு குச்சியில மத்ததுல அப்படியே போட்டீங்களா கிரில்ல? எல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டாகுது. ஓகே. நாம டைரக்டா நெருப்பில் கட்டுற மாதிரி மிஷின் வச்சிருக்கலாம். ஆ அப்படியே திருநோனுக்கு கூட தான் இருக்கும். அப்படியே போட்டேன். இப்போ நெருப்பு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்களா? மிடில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகுதா? மிடில் வரும். ஆனால் கிரில் உனக்கு இரும்பு அதுக்குள்ளே ஆயிடுச்சு. அளவுக்கு கிரில் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ தான் போட்டிருக்கு. 10 நேரம் ஆகட்டும். நடு இரவில் சிக்கனை சுட்டு சொல்லு. இரவில் நான்வெஜ். நடு இரவில் நான்வெஜ் கறி விருந்து. நடு இரவில் கறி விருந்து. ஆயில் ஸ்ப்ரே பண்ணணுமா? கேஸ் ரொம்ப ஸ்ப்ரே ஆயிருப்பது. புது புது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போது போது நிறைய வேணும். காலையில் இருந்துச்சு பார்த்துக்கலாம். நான் கொடுத்தனே இது க்ளோஸ் பண்ணி வைக்க வேணும்ல. இது க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. காற்று அடிக்காம அதுக்கு தானே. ஒரு சில இதுலாம் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. மாஸ் பண்றீங்க. சக்சஸ் பண்றீங்க. ஃபயர்வுட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. கேஸ்லயாவது பண்ணனும்னு பண்ணியாச்சு. இங்கலாம் பாரு. என்ன ஆயிச்சு? கிரில் ஆயிச்சா? லைன் லைனா தெரியுதா? மாஸ் பண்றீங்கப்பா. சத்தம் கேக்குதா? கிரில் சுடுறது. இது சுடுறது சத்தம் கேக்குது. கமகமன்னு மனம் வருது. இத்தனைக்கு வெறும் சில்லி பவுடர் தான் போட்டு ரைட்டா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போடல. ஆனா இருந்தாலும் கமகமான்னு வருது. அந்த கிரில்லோட ஸ்மெல் வருது நல்லா. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நம்ம கேம்ப் சைட் மட்டும் முடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் குவைட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா யாருக்கும் டிஸ்டர்ப் வராதுன்னு நினைக்கிறேன். கொண்டு போகலாம்.
ஃபர்ஸ்ட் டே இல்ல எக்ஸைட்டடா இருக்கறதால யாருக்கும் தூக்கம் வரல. ஸ்டார்ஸ் ஃபார் சொல்லுங்களாம்மா. ம், எல்லாம் போய் இடத்துல படுங்க. குட் நைட்.